வாடி அடி வா, உன்ன ஆவேசமா வா, வாடா. ஏய் ஆடா பெண்ணா, ஏய் ஆடா பெண்ணா கேட்டேன், பேர் என்னப்பா? உன் பேர் என்ன தங்க? விஜய. விஜய கணபதிக்கு ஒரு வணக்கம். எப்படிப்பா சத்த நீ? என்ன வயசு இருக்கும்? 15 வயசுல ஏப்பா மன்னன் சேத்த? ஏப்பா 15 வயசுல எதுக்கு மன்னன் சேத்த சொல்லுங்க. அண்ணன் தம்பி சண்டையா? நீ அண்ணனா தம்பியா? அண்ணன் இருக்கானா? அவன் நீந்த மெடலா வச்சிருக்கியா? பெட்டி அப்படி யார் மெடலா வச்சிருக்க? சேவனை பண்ணிட்டேன். உனக்கும் அண்ணனுக்கு என்ன சென்றாலும் நீ செத்த சொல்லு. ஃப்ரெண்டு வச்சு திட்ட, அதனால தற்கொலை பண்ணிக்கிட்ட. அவசரம் அப்படி மண்ணில ஊத்தி எரிச்சு, அவனுக்கு எரிஞ்சா இல்லையா? எரிஞ்சு அப்ப என்ன பண்ண? என்ன என்ன வேணும் தங்க சொல்ல? சரி உங்க அம்மாட்ட பேசுறியா? உங்க அம்மா வந்திருக்கா? என்ன கதை அம்மா? ஏன் பிடிக்கல சொல்லு. கும்பிடன் சொல்லு. உங்க மேட்ட உன் மேடம் சொல்லு கேளு. பேசுறியா அண்ணா? எங்கடா அண்ணா? அது எங்கடா? ஏ வாடா தம்பியிட பேருங்க. உன்னாலதான செத்தான். வாடா வாடா, உன்னாலதான் மரணம் வச்சிருக்கான் பாரு. வாடா வந்து பேரு அண்ணன் தம்பி பேசி சமம் பேசி பத்தி இருக்கிறோம். ஒரே நீங்க மனசு பேசி பண்ண பேரு அண்ணன் தம்பி. அவன் என்ன தம்பி இருக்குது? ஏ பேசு. என்ன பண்ண தம்பியா? என்ன பேச வைக்க போறேன்? பேச முடியாது. நீ பிச்சு கொடுக்காதவா? இருக்கும்போது அம்மா கூட்டு பார்த்த தம்பி. எங்க விட்டு விடுவாங்க? நம்ம கூட்டம் விட்டு விடுவாங்களா?
என்ன தாய் பாசம், அம்மா நீ நினைச்சு பாத்தியா இல்ல அம்மா நினைச்சு பாத்தியா பொம்பளை பார்த்து ஆய பிறந்ததால நினைக்கிறாள் பாத்தியா பாத்து தாயோட பார்த்து பத்தியா அப்படின்னா நல்லா பேச கொஞ்சம் நல்லா பேசி கேட்ட மாதிரி நல்லா பேசி பேசு அழுது பேசுறாடி சிரிச்சு பேசு குட்டிங்க கேக்கா என்ன கேட்கலாது என்ன கேட்க சொல்லி தின்றா பேடி கேக்கு இதே பேடி கேக்கா இதெல்லாம் யாருப்பா இவளுக்கு வந்து அப்பா அம்மா இவளுக்காதா நீ சூனியக்காரி சொல்லுப்பா கரெக்டாக சூனியக்காரி அப்படியே வாங்கி கொடுக்க முடியாது உன் புதிய வாங்கி கொடுப்பாங்க உன் புரிஞ்சுதான் கொண்டு விட கொண்டியா இந்த மொழியா பரம்புச்சியா என்ன ஒன்று இல்லை இல்லை புரிஞ்சேன் எப்படி கொண்டு ஜூஸ் நல்லா அம்மாட்ட வாங்கி குடி நல்லா குடிச்சு ஜூஸாக குடிச்சுக்க நீ உன்னை பிடிக்கல நீ மூட்டை வேணாம் நீ நவரும் போகல ஆமாம் மாஜா சாப்பிடாது இந்த மரம் இந்த மாதிரி பிடிக்கும் திறந்து விடுவோம் எனக்கு வேலை செய்யலாம் போயிடுவேன் மயனை வளர்க்குறதுக்கு புரிசு எல்லாமே வீட்டு வேலை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு நல்லா கேட்டுக்க இன்னைக்கும் வீட்டு வேலை தான் வீட்டு வேலை பார்த்து அந்த பிள்ளைய காப்பாற்றிட்டு இருக்கு வீட்டு வேலை என்ன செஞ்சு கொடுக்கிறேன் டேய் நல்லா இருக்கியா என்னை பிடிச்சிருக்கா ஆ எங்கே போகிற நீ பிள்ளை விட்டு என்ன பிற சாமியாக இருக்கா பேயா இருக்கியா நீ சாமியாக சிக்கலாம் உன் குடும்பம் சீரல் இது சாமியாக இருந்து ஏன்னா நீ கண்ணியாக செத்துருக்க சரியா அதனால சாமியார் குடும்பம் நல்லது பண்ணுறியா நேராக வீட்டுக்கு போய் கேட்குறியா ஆ சரி ரைட் நீ பொசிஷன் இருக்க வேணாலும் இப்போ போயிட்டு நல்லது சரி சரியா சத்தியம் மட்டும் போறியா சாமி சாமி உன்னை ஏமாத்திருக்கேன் வா இப்போதான் உண்மை தெரிஞ்சு நான் சாமியார் சாமியார் இப்போ கல்யாணம் இப்போ கல்யாணம் நம்ம சாமி முக்காலி சத்தியம்மா சமையல் தாத்தம்மா சத்தியம்மா பாடி கற்பம்மா சத்தியம்மா இங்கே கூப்பிட்ட ஏமா சத்தியம்மா இந்த பிள்ளைய விட்டு போய் நான் சாமியார் குடும்பம் நல்லது பண்ணுறேன் முக்காலி சத்தியமாக போயிடுறேன் மொத்தமாக மேலே இருக்கணும் பத்திரம்டா வேலைக்கு போய் பிள்ளைய காப்பாத்திட்டு இருக்கு அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் எதுனாலே வேவி விட்டா சொல்லு தெரியல தெரியாதா நீ வந்து எவ்வளவு நாள் இந்த பிள்ளை மேல ஏ அப்பாடி 8 வருஷம் அந்த பிள்ளை மேல என்ன தந்திரம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா என்னமா பண்ண தூங்க விட மாட்டேன் சரி காலை பிடிச்சி எழுப்பேன் சரி சாவ சொல்லுவேன் சரி அப்புறம் கல்யாணம் பண்ண கெடுத்து விடுவேன் உண்மையா அது எத்தனை நாள் பண்ணீங்க இந்த பிள்ளைக்கு நல்லா காட்டு மூணு கல்யாணத்துக்கு எடுத்துருச்சு மூணு கல்யாணத்துக்கு எடுத்தியா ஆ ஓவில தானா நீ இந்த மாலையை அச்சப்படியே வாழணுமாலே உனக்கு அறிவு சொல்லுதான் இருக்கா உனக்கு சொல்லியே விட்டாளா சரி இங்கே வந்துட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுங்க 8 வருஷம் நீ ஆட்டி படைச்சது போதும் சரியா இந்த பிள்ளை உடம்பு போட்டு போகணும் உனக்கு என்னம்மா வேணும் சோனியா தங்கப்பிள்ள என்ன வேணும் சொல்லுங்க என்ன வேணும் போயிடுறியா செட்டிமெண்ட் போயிடுறியா திரும்ப வந்தா என்ன பண்ணுறது அழிச்சிடவா நல்லா யூடியூப் பார்த்துருங்க இருக்கா நல்லா பார்த்துருங்க கிட்டத்தட்ட 8 வருஷமாக அந்த குடும்பத்தை மூணு திருமணம் பண்ணி வாழ்க்கை அடிச்சு
இந்த குடும்பத்தை நடுவோட கொண்டாந்து பாட்டி எத்தனையோ நான் போயிருக்காங்க, ஒண்ணு சரியா கண்டுபிடிக்க முடியல. அதான் போக மன்னிப்பு எனக்கு ஓட்டரடி காசு வேணும்னு கேட்டு வாங்க. நல்லவன். அடுத்து அடுத்த பேருக்கு அப்பா.